Sadhguru. Sivan Gaila Damuru Nadana Adipati Abdingra Adukum Iseku and Natarabu. Damuru Chi the Panirka Nana Adisamba. Damar under the Suma Saton, Nana Pana Saton, the Maripargan. Idella is saying Solomudiate. Suma Saton Panicron. Sivanka Isek and Samandona Name Shiva under the number end with the Mapakro. இல்ல மூணு விதமா பார்க்குறோம். ஒண்ணு என்னன்னா சிவானா ஒண்ணும் இல்லாதது. ஒண்ணும் இல்லாதது சிவன். ஒண்ணும் இல்லாதது என்னன்னா பிரபஞ்சம் எல்லாமே பூரா பிரபஞ்சமே ஒண்ணும் இல்லாதது ஏதோ அதோடைய மடியில தான இருக்குது. இப்போ நீங்க நைட்ல மேலே பாத்தீங்கன்னா இல்ல காலையில மேலே பாத்தீங்கன்னா சூரியன் இருந்தா சூரியனை நாம் பார்க்குறோம். அப்படி இல்ல சூரியன் ஒரு இடத்துல தான் இருக்குறோம். மித்ததெல்லாம் ஒண்ணும் இல்லாததா. நைட்ல பாத்தீங்கன்னா நிறைய நட்சத்திரம் இருக்குது. நம்ம கண்ணுக்கு நட்சத்திரமா முக்கியமா தெரியுது. ஆனா நட்சத்திரம் ஒரு சொட்டா இருக்குது. ஒண்ணும் இல்லாததா எல்லா இடத்துல இருக்குது. அந்த ஒண்ணும் இல்லாத தன்மை இந்த ஏதோ ஒண்ணா இருக்கிற இந்த படைத்தலுக்கு அடிப்படையா இருக்கிறதுக்கு சிவான்னு சொல்லுவோம். ஆதியோகிக்கு எது உணர்தா அந்த எல்லையில்லாத தன்மை உணர்ந்தவனே நாம சிவாந்தா கூப்பிடுவோம். எது உணராம இங்க கூலி ஆளா வேலை பண்ணிக்குவான் அவனுக்கு சிவாந்தா கூப்பிடுவோம். என்னதுக்குன்னா எல்லாத்துக்கும் அடையப்படியே அதேதான். அதனால எல்லாத்துக்கும் சிவாந்தா கூப்பிடுவோம். இதுக்கு இசைக்கு என்ன அண்ணா எல்லையில்லாத தன்மையா இருக்கிறப்போ அதுல இசை கிடையாது. அது சும்மா அதுக்கு அமைதியன்னு சொல்ல முடியாது. நிசப்தம்னு சொல்லுவோம். சப்தமில்லாத ஒரு நிலை. சப்தம் என்றது வந்துச்சுன்னா படைத்தல் ஆரம்பிச்சிருச்சு. முதலாவது படைத்தலுக்கு முதலாவது அடிக்கல் சப்தம். இது வெறும் நான் மட்டும் சொல்லிக்கிறது இல்லை, உலகம் முழுக்கமாக சொல்கிறாங்க. இப்போது அந்த பைபிள் இருக்குது, அதில் சொல்கிறாங்க முதலாவது வார்த்தை என்னென்னா முதல்ல ஒரு சத்தம் இருந்ததா, அதுக்கு சத்தத்துக்கு ஒரு வார்த்தைன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு வார்த்தை இருந்ததே, அந்த வார்த்தை கடவுள்னு சொல்கிறாங்க. First there was a word and the word was God. அண்ணா நாம் அது வார்த்தைன்னு சொல்கிறாங்க. வார்த்தைன்றது ஒரு சத்தம் தானே. இப்போ நான் உங்களுக்கு புரியாத ஒரு பாஷையில் பேசினா நான் வெறும் சத்தம் பண்ண மாதிரி தானே உங்களுக்கு இருக்குது. இப்போ கூட தமிழன்னா சத்தம் தான் பண்ணுறேன் நான். நீங்கள் தமிழாக புரிஞ்சுக்கிறீங்க. தமிழாக இருக்குதான் நான் பேசுகிறது. சும்மா சத்தங்கள் தான் பண்ணுவோம். இந்த பாஷைன்றது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட். இது நான் ஆமாம் ஆமான்னு சொன்னால் நீங்கள் எஸ் எஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் யாரோ இந்திக்காரன் இங்கே உட்காந்துருக்குறான், அவனை ஆமாம் ஆமான்னு அவனு மாம்பழம் மாம்பழம்னு நினச்சிக்குவான். இப்படி இது நான் சத்தம் தான் பண்ணுறேன். அது நாம் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த மாதிரி சத்தம் பண்ண இந்த மாதிரி அர்த்தம் நாம் இதுக்கு ஒரு பாஷைன்னு சொல்லிடுவோம். இப்போது விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க எல்லாமே அதிர்வானே. நான் இப்படி பார்த்தா ஆளே தெரியாது, சும்மா அதிர்வதிர்வா தெரியுது எனக்கு. பிரத்தியொரு மனிதன் இவ்வளோதான். எதே இருந்தாலும் அவனுடைய கவனத்து கூர்மைன்றது ஒரு நிலை தாண்டி போயிடுச்சுன்னா பிரத்தியொரு உண்மையும் அவனுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு திறமை இருக்குது. இப்போ நவீன விஞ்ஞானத்தில் ஒன்றும் இல்லாதலேருந்து தான் எல்லா ஒரு பொருளும் வந்துடுச்சின்னு நாம் ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நாம் இது முதல்லேருந்து சொல்லி வந்தே இருக்கிறோம். ஒன்றும் இல்லாமல் இருந்து தான் முதலாவது சத்தம் வந்தது. அதுக்கப்புறம் பலவிதமான சத்தங்கள் வந்து படைத்தல் அடிப்படையாக வந்துடுச்சு. இதனால் இவனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அண்ணா? இந்த படைத்தலுக்கு இசைக்கு என்ன சம்மந்தம் தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ எவ்வளோ சுரம் இருக்குது சொல்லுங்கள் சங்கீதத்தில்? 7 தானே. எந்த நாட்டில் பிறந்தாலும் 7 சுரம் தானே. 7 சுரம். இந்த 7க்கு நம்ம சாமானியமாக எவ்வளோ சக்கரம் இருக்குதுன்னா 7 சக்கரம்னு சொல்லிக்கிறாங்க. 7 சக்கரம் இல்லை, நம்ம உடலில் 112 சக்கரம் இருக்குது. இன்னும் 2 சக்கரம் உடல் தாண்டி இருக்குது. டோட்டலாக 114 சக்கரம் இருக்குது. 112 சக்கரம்ன்றது உடலுக்குள்ளே இருக்குது. இந்த 112 சக்கரங்களுக்கு அதுக்கு சேர்ந்த குறிப்பிட்ட ஒரு சத்தம் இருக்குது. இந்த 112 சத்தம்னா 7லேருந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அது 42 ஆகிடும். இந்த 42ன்றது இது ரொம்ப முக்கியமானது. என்னத்துக்குன்னா இந்த ஒரு சத்தம்ன்றது ஏற்படணும்னா ஒரு சத்தம் இல்லாதா இல்ல நிசப்தம் இருந்தாதான் சத்தம் வர முடியும். சத்தம் கேட்கணும்னா நிசப்தம் இருந்தாதான் அதுக்கு மேல நடக்க முடியும். நிசப்தம் தான் சத்தத்துக்கு மூலம். அந்த நிசப்தத்துல பலவிதமான குவாலிட்டி இருக்குது. எல்லாத்துக்கு உயர்ந்த தன்மை என்ன, எந்த ஒரு குணம் இல்லாத குணம் தாண்டி குணமேற்ற ஒரு நிசப்தம் இருக்குது. ஆனால் அந்த நிலைக்கு வர்றவருக்கு நிசப்தத்துக்கு ஒரு குணம் இருக்குது. இந்த சத்தம் அதுக்கு சேர்ந்த ஒரு நிசப்தம், அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு. அந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னா இந்த சத்தம் நடக்காது. அதனால அந்த ஒரு சத்தத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. எப்படின்னு 84 ஆயிடுச்சு. இந்த 84ன்றது நம்ம உடலுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு நம்பராக இருக்கிறது. என்னத்துக்குன்னா அதுக்காக தான் யோகத்தில் 84 அடிப்படையான ஆசனம், 84 முத்ரம் இப்படி இருக்குது. இது எல்லாமே நமக்கு நாம் உருவாக்குற சத்தத்துக்கு, இந்த 7 ஸ்வரங்களுக்கு இதுக்கு எல்லாமே ஒரு தொடர்பு இருக்குது. சாமானியமாக 7 சக்கரம்னு சொல்கிறோம். என்னத்துக்குன்னா முக்கியமானது 7ஆக இருக்குது. இது இசைன்றது சத்தங்களுடைய இணைப்பு. இந்த உடல்ன்றது கூட சத்தங்களுடைய இணைப்பு. இந்த பிரபஞ்சன்றது கூட சத்தங்களுடைய இணைப்பு. இந்த சத்தங்களுடைய இணைப்பு எப்படி நடந்திருக்குது இந்த உடலுக்குள்ளன்றது நாம் கொஞ்சம் ஆழமாக உணர்ந்தீங்கன்னா இந்த உடலுடைய அடிப்படையே நமக்கு புரியுது. சரியான சத்தங்கள் உருவாக்குற ஒரு திறமை நமக்கு இருந்தால் நாம் இந்த உடல் முழுக்கமாக நாம் பலவிதமான ஒரு அதிசயங்கள் நாம் இதுக்குள்ளே பண்ணிக்க முடியும். இதே விதமாக சரியான சத்தங்கள் உருவாக்குற திறமை நமக்கு இருந்தால் பிரபஞ்சம் முழுக்கமாக நாம் பலவிதமான சக்தி சம்பாதிக்க முடியும். இது வச்சு தான் நாம் மந்திரம்னு உருவாக்கணும். ஒரு மந்திரத்துக்கு ஒரு எளிமையான சத்தத்துக்கு, ஒரு மந்திரத்துக்கு, ஒரு இசைக்கு, படைத்தலுக்கு ஒரு ஆழமான ஒரு தொடர்பு, ஒரு சம்பந்தம் இருக்குது. மந்திரன்றது என்னென்னா நாம் ரொம்ப டெக்னிக்கலாக கரெக்டாக பண்ணுறோம். இசைன்றது என்னென்னா நீங்கள் அதே சத்தம் எடுத்து கொஞ்சம் மக்களுக்கு அழகாக இருக்கிற மாதிரி பண்ணுவோம். இசைன்றது மந்திரத்துக்கு நெருங்கே போகுது. அதை கொஞ்சம் அப்படி மாற்றினீங்கன்னா மந்திரமாக போயிடுவது. மந்திரம்ன்றது அடிப்படை என்னன்னா எந்த ஒரு சத்தம் நீங்கள் எடுத்து, இப்போது புது நவீன விஞ்ஞானத்தில் எந்த ஒரு சத்தம் எடுத்து நாம் ஒரு ஆசிலோஸ்கோப் என்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் விட்டால் அதுக்கு ஒரு உருவம் இருக்குது. பிரத்தியொரு சத்தத்துக்கு ஒரு உருவம் இருக்குது. அப்படின்னா பிரத்தியொரு உருவுக்கும் ஒரு சத்தம் இருக்குது. இப்போ நாம் இந்த பாத்திரம் இங்கே இருக்குது, இந்த பாத்திரத்துக்கு சேர்ந்த ஒரு சத்தம் இருக்குது. அது இல்லை, அது இல்லை, அந்த உருவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சத்தம் இருக்குது. அந்த உருவுக்கு சம்மந்தப்பட்ட அந்த சத்தம் நாம் உணர்ந்து நாம் புரிஞ்சிருந்தால் நாம் அந்த உருவு மேலே இந்த சத்தம் நாம் உச்சரிப்புலேயே நம்ம ஒரு ஆதீனம், நம்ம ஆதீனத்தில் கொண்டு வந்தால் அந்த உருவு நம்ம ஆதீனத்துக்கு வந்துடும். இதுதான் மந்திரம் யந்திரம். மந்திரன்றதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு உருவுக்கு யந்திரம்னு சொல்லுவோம். அது ரெண்டும் சேர்ந்து உபயோகப்படுத்துகிற ஒரு விஞ்ஞானத்துக்கு நாம் தந்திரம்னு சொல்லுவோம். இதெல்லாம் தப்பாக பரிமாறிட்டாங்க சமூகத்தில், தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு ஆழமான விஞ்ஞானம். இது இந்த மந்திர யந்திர தந்திர என்ற ஒரு விஞ்ஞானத்தில் நடுவில் இசைன்றது அப்படியே வெளியாடுது. ஒரு ஒரு இடத்துல மந்திரம் தொடுது, ஒரு ஒரு இடத்துல யந்திரம் தொடுது, ஒரு ஒரு இடத்துல தந்திரம் தொடுது. இசை எப்படி இப்படி இருக்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் தொட்டு அப்படி இப்படி நடுவில் விளையாடுது. சத்குரு சத்குரு இப்போ ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளையே கும்பிட்டு அவங்க முக்தி அடைஞ்ச மாதிரி நிறைய படிச்சிருக்கேன். ஈவன் பெருமாளை அரணோட அவங்களுக்கு ஹரிய சேர்க்க விருப்பம் இல்லையா? இட் இஸ் நாட் அ காம்படிஷன். இது போட்டி இல்லை. சிவனுக்கு விஷ்ணுக்கு போட்டியா? அப்படி இல்லை. அடிப்படையாக இது அக்கார்டிங் டு ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸ் ஐ எம் சேயிங். The British Natural History Museum has published a book recently where studying the iconography of the world and a few other elements. The name of the book is The Oldest God in the World, which is which is disturbing a lot of, the Christian community a little bit in the West. They don't like this idea. But this is a scientific publication. They said the oldest god in the world is Rudra. And they're dating back to 12,600 years. Even 12,600 years ago, on the planet, an established form of divinity was Rudra. But we don't need this proof. We don't want to go by whether this man was there, that man was there, all this. We know this very well, the Adiyogi, Tamil. In the archaeology na? Tolporul Arachi. Adellame study panni po oru book publish pannanga in the England la. Enna ellattukku palaya kadavalana Rudra avane 12600 varshithukku munnadi kuda idu samuhathile irundhathu ana avaru ipo prove pandran. In the book publish aanadhu in அங்கே இருக்கிற அந்த பாதிரிக்கு அவருக்கெல்லாம் பிடிக்கல. என்னத்துக்குன்னா அவர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகமே பிறந்தது நான் அவர் சொல்லி அவர் நடத்துக்கிறாங்க. இது இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் நமக்கு தேவையில்லை. அடிப்படையாக நாம் சிவான்னு சொல்கிறது எதுக்குன்னா ஒன்றும் இல்லாததுக்கு. ஒன்றும் இல்லாததுக்கு என்னத்துக்கு மதிப்புன்னா இந்த ஹாலில் ஒன்றும் இல்லாததுனால தானே நம்ம உள்ளே வந்தோம். ஏதோ ஒன்று இருந்தால் வர முடியுமா? ஒன்றும் இல்லாதனால தான் நாம் உள்ளே வந்தோம். இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றும் இல்லாதனால தான் இந்த சிருஷ்டியே நடந்திருக்குது. ஏதோ ஒன்றா இருந்தால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இது தெரியுமா? ராம இங்கே வந்து ராமேஸ்வரம்னு என்ன தெரியுமா? என்ன ஆயிடுச்சு அங்கே தெரியுமா? Why is it called ராமேஸ்வரம்? You know? ராம வந்து சிவனை பூஜை பண்ண இடம். இன்னும் கொஞ்சம் என்னது சீர்காழியா வாட் இஸ் தட் வேர் ஷிவ் வேர் தே டிட் சாண்ட்லிங்கம் சிவ சீதா அந்த மணலில் ஒரு லிங்கம் பண்ணாங்களே என்னது லிட்டில் நார்த் கடலுக்குள்ளே இருக்குது. நான் நான் என்ன தமிழ்நாட்டில் பெருக்கிறீங்க. What's that? Devipattinam. Devipattinam. Ah. It is inside the ocean. இது சீதா தேவி அவளுடைய தூய்மை ப்ரூவ் பண்ணுறதுக்காக மணலில் லிங்கம் பண்ணி அங்கே வழிபாடு நடத்தினாங்க. அது அப்படியே இருக்குதுன்னு இது சொல்கிறாங்க. கிருஷ்ணா அவன் வாழ்க்கையில் சிவ பூஜை பண்ணாமல் ஒரு நாள் அவன் வாழ்க்கை அவன் ஆரம்பிக்கலை. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்னம்மா? உங்களுக்கு எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னா இது யாரோ அவனு இவனுக்கு போட்டி கிடையாது. எல்லாத்துக்கும் அடிப்படையான தன்மை கூட தொடர்பு வச்சுக்கணும்னு ஆசை. அதுக்கு மேலே வந்த தன்மை நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு ரூபம் கொடுத்தோம் நாம். அதுக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்தோம். அதெல்லாம் தேவை தான் நமக்கு. ஆனால் வாழ்க்கைன்றதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையானது எது? அது கூட இப்போ நாம் இங்கே இருக்கிறோம். நாம் உயிரோடு இருக்கிறது எல்லாத்துக்கும் முக்கியமானது. பட் உயிரோடு இருந்தால் மட்டும் போதுமா? நமக்கு சாப்பாடு வேணும், துணிமணி வேணும், வீடு வேணும், கல்யாணம் வேணும், குழந்தை வேணும், சொத்து வேணும், என்னென்னமோ வேணும். இப்போது களத்தில் கத்தி வச்சு என்ன வேணும்னு கேட்டால் உயிர் விட்டுடுங்க என்ன வேணாலும் கொடுத்துடுவேன் சொல்லுவீங்க. கத்தி எடுத்தால் அவனுக்கு வேறு மாதிரி பேச்சு. இது இந்த உயிர் நிலை இல்லாதது, எப்போ வேணாலும் போயிட முடியும். இது அன்றைக்கு நான் வந்தப்போ அடிப்படையானதை பற்றி மட்டும்தான் நம்ம கவனம். இந்த நான் மறைஞ்சிச்சுன்னா இன்னைக்கு நாம் பணத்துக்காக பிறந்த மாதிரி ஆடிக்கிறோம். எனக்கு அப்படிதானே? இன்னைக்கு நமக்கு கையில் இருக்கிற கிருப்பா இப்படி போயிடுச்சுன்னா நான் உயிரே விட்டுடுவேன் என்ற மாதிரி மனநிலைக்கு வர்றீங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ பணம் எடுத்து போகிறீங்க, உங்கள் கழுத்தில் கத்தி வச்சு பணம் கொடுக்குறியா உயிர் விடுறியான்னு கேட்டால் ஐயோ பணம் எடுத்து போப்பான் போனால் போகட்டும். நீங்கள் ஒரு மாதிரி பேசிக்கிறீங்க. கழுத்தில் கத்தி எப்பவுமே இருக்குது. எடுத்துட்டாங்கன்னு எனக்கு வேண்டாம், எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்குதா இல்லையா? கழுத்தில் கத்தி இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்படின்னு எல்லாத்துக்கும் அடிப்படையானது எது? அது நினைக்கிறது, அது நோக்கி போகிறது ரொம்ப முக்கியமானது. மித்தது எல்லாமே பண்ணிக்கலாம். கழுத்தில் கத்தி வச்சுருக்காங்க, அவர் கட் பண்ணலன்னா கொஞ்சம் அது பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணலையே, சும்மா சொல்லியே இருக்கிறாங்க கட் பண்ணுறேன்னு. நான் கட் பண்ணல, ஒரு நாள் பண்ணிடுவாங்க. பண்ணுறதுக்குள்ளே நாம் கொஞ்சம் அப்படி இப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கழுத்தில் கத்தி இருக்குதே, நமக்கு நான் வந்தப்போ இது ஒன்று தான் நமக்கு. அதனால் நீங்கள் இது விஷ்ணுக்கு சிவனுக்கு போட்டியா? அவர் ரெண்டு பேருக்கு போட்டி இல்லை, நீங்கள் ரெண்டு பேர் இங்கே ரெண்டு கோயிலுக்கு போகிறவங்க போட்டி போட்டு. சத்குரு சத்குரு நான் ரொம்ப புத்திசாலியாக இருக்கேன். யார் பார்த்து? ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து என் மேலே விழுது. இப்படியே ரெண்டு பேர் ஒரு நாள் மெட்ராஸில், நான் பழைய பேர் சொல்கிறேன் என்னத்துக்குன்னா இப்படிதான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் போதை ஆயிடுச்சு நைட்டில். அப்படியே போயிருந்தாங்க மவுண்ட் ரோடில். அந்த மவுண்ட் ரோட்லேயே நின்று அங்கேயே உசு பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேர் ரோட்டில் நின்று. அப்படியே ஒரு போலீஸை ஆள் வந்துட்டு, டேய் என்னங்கடா பண்ணுறீங்க ரோட்டில் நின்று, நீங்கள் என்ன மனிதனா நாயை இப்படி பண்ணுறீங்க, உள்ளே போட்டுட்டு நிறுத்துருங்களா சொல்லிட்டு திட்டு போனாங்க போலீஸ். ஆனால் போலீஸ் அப்படி போனோட அதில் ஒரு ஆள் ஒரே சிரிக்க ஆரம்பித்தான், கிக்கி கிக்கி. என்னடா சிரிக்கிறேன் அவனை அப்படி திட்டி போடானாம்மா, எப்படியா சிரிக்கிறேன் நீன்னு கேட்டான். அது சரி, அவன் உள்ளே போடான்னு சொன்னது நான் கேட்டேன், நிறுத்தன்னு சொன்னேன், நான் ஒன்று நிறுத்தலை. ரொம்ப புத்திசாலி தான் நாம். நாம் உண்மையாக புத்திசாலி இருந்தால் நாம் சூழ்நிலை நமக்கு ஒத்து ஒரு மாதிரி ஆகிறதுக்கு நாம் காத்து உட்கார மாட்டோம். சூழ்நிலை எப்படியே வந்தாலும் சரி, அதில் நாம் முன்னேற்றமாக போகிறது எப்படின்னு பார்த்துக்கணும் தானே, அதில் நான் வெற்றி அடைது எப்படின்னு பார்த்துக்கணும் தானே, அதில் நான் மேல் நோக்கி எப்படி போகிறதுன்னு பார்க்கணும் தானே. பிரச்சனை என்ன? சூழ்நிலை நாம் நினச்ச மாதிரி வரலை, அவ்வளோதானே பிரச்சனை. உலகத்தில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பலவிதமான சூழ்நிலை இருக்குது. சில சூழ்நிலை உங்களால் புரிஞ்சிக்க முடியுது, சில சூழ்நிலை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப சூழ்நிலை பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தே இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சூழ்நிலை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா புத்திசாலின்னு எப்படி சொல்லிக்க முடியும்? புத்திசாலி இருந்தால் இருக்கிற வாழ்க்கையில் வந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிறீங்க. ஏதோ ஒன்று புரியலைன்னா பரவாயில்ல, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தே இருந்தால் உங்களுக்கு எது புரியல? வாழ்க்கையில் சூழ்நிலை மட்டும்தான் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. சூழ்நிலை நாம் இப்படி உபயோகப்படுத்துகிறோமா இல்லை அப்படி உபயோகப்படுத்துகிறோமா, இது நம்ம கையில் இருக்குது, நம்ம புத்திசாலித்தனத்தில் தான் அது இருக்குது. பிரத்தியொரு மனிதன் அவன் ஒரு தெரிந்த மனத்தோட பிரத்தியொரு சூழ்நிலையை பார்த்தான். எல்லா சூழ்நிலையிலையும் பிரத்தியொரு மனிதனுக்கு முன்னேற்றமாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலை எப்படியே இருக்கட்டும், அதுலேயும் இருக்கிறதுல நல்லபடியாக இருக்கிறது எப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நாம் தேவையில்லாத சூழ்நிலை நாம் எதிர்பார்க்கணுமா? யாரும் தேவையில்லாத சூழ்நிலை எதிர்பார்க்கல, வந்துடும் ஒரு ஒரு தடவை. நமக்கு தேவையில்லாத சூழ்நிலை நாம் வேணும்னு எப்பவுமே எதிர்பார்க்கல, ஆனால் வந்துடுமே. ஒரு ஒரு தடவை அதிகமாக வந்துடும், ஒரு ஒரு தடவை கம்மியாக வந்துடும், ஆனால் வந்துடும். வந்தப்போ அது எப்படி நம்ம முன்னேற்றத்துக்கு நாம் உபயோகப்படுத்த முடியும்னு பார்த்தா தானே நீங்கள் புத்திசாலி. பிரச்சனை வந்திருக்குது என்ன புத்திசாலியா? புத்திசாலித்தனமே இல்லையே இல்லை. இப்படியே ஒரு மளிகை வியாபாரம் பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர். இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் ஓடி வந்து உங்கள் பையன் அங்கே விழுந்துட்டான் சொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஏதோ ஒரு லாபம் இல்லாமல் விழுக மாட்டான் அவனு. இது ரொம்ப புத்திசாலி. ஏதோ இருக்கணும் லாபம் அவனுக்கு, இல்லைன்னா அப்படியெல்லாம் விழுக மாட்டான் அவனு. சத்குரு.